சார், எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றிங்க சார். சார், நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜோசியம் பற்றிலாம் எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. ஆக்சுவலாக இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்குன்ட்டு இல்லை, ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு சுத்தமாக வந்து நம்பிக்கைன்றது எதுவுமே கிடையாது. ஏன்னா என் வீட்லேயே ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தான் போய் ஜாதகம் பார்க்கலாமான்னு கேட்டால், நான் ஃபஸ்ட்டு என்ன கேட்பேன்னா, ஒரு நான் பிறந்த நேரத்தில் வந்து பார்த்தேன்னா கிட்டத்தட்ட வந்து 1000 பேர் பிறந்திருக்கிறாங்க. அப்போ எனக்கு நடக்கிற எல்லா விஷயமுமே அவங்களுக்கும் நடக்குமான்ற மாதிரி கேள்வி கேட்பேன் நான். அதனால் வீட்லேயே வந்து நிறைய இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கான்ஃப்ளிக்ட் வரும் ஆக்சுவலாக. எப்பயுமே நம்மளுக்கு இருக்கிறத விட வந்து நம்ம லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நம்மளை வந்து ரொம்ப விஷயங்களில் மாற்றும். அதே மாதிரி தான் வந்து நமக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒருத்தங்க வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு விஷயம் சொன்னால் தான் நமக்கு அது வந்து கேட்போம் நம்ம. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட நண்பர் இல்லை, அவரை வந்து நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவர் ஆக்சுவலி மதுரையில் இருக்காரு. ஸோ அவரும் நானும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எப்போல்லாம் டைம் கிடைக்கும்போது பேசும்போது நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு இந்த மாதிரிலாம் நிறைய இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமா நான் பார்க்காத பிரச்சனையே கிடையாது, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லும்போது, அவர் ஒரு தடவை என்கிட்ட யதார்த்தமாக வந்து, சரி உன்னோட டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் சொல்லு அப்படின்னாரு. நான் அப்போ கூட வந்து அவர்கிட்ட கொடுக்கல. அப்போ என் தம்பி ஒரு தடவை பேசுகிறப்ப அவரோடத கொடுக்கும்போது அவர் அப்படியே நானாக வந்து எல்லா விஷயத்தையுமே அவனை பற்றி எல்லாம் சொன்னவொடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அப்போதான் வந்து அவர் சொன்னார், நீ வந்து நீ படி, இதை படித்தாதான் உனக்கு இதை பற்றி நம்பிக்கை எல்லாமே வரும், நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் வந்து எனக்கு வந்து சாந்தகுமார் சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுட்டு அவருக்கு அப்புறம் நான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணேன் ஆக்சுவலாக. பட் இந்த கோர்ஸ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏர்லி மார்னிங் கிளாஸஸ். ஏன்னா வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தோட அருமை வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரியாது. ஒரு பிரச்சனைகள்னு எனக்கு வாழ்க்கையில வரும்போது அது எப்படி வந்து எந்தெந்த விதத்துல முதல்ல நான் என்ன கரெக்ட் பண்ணிக்கணும்னு பாக்குறச்சே வந்து படிச்சதெல்லாம் தான் பிரம்ம முகூர்த்தங்கள் பத்தி ஒரு விஷயங்கள். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த கிளாஸஸ்ல இருக்குது. காலையில அந்த டைமுக்கு ஆரம்பிக்கிறோன்றப்போதே வந்து எனக்கு ஒரு பயங்கரம் ஹாப்பி ஆக்சுவலா. ஏன்னா வந்து என்னோட டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி தூங்குறதெல்லாம் வந்து 12 மணிக்கு மேலே தான். ஆனால் வந்து காலையில் எந்திரிக்கிறன்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அது வந்து அதை ப்ராக்டிஸ் வரணுன்றதுக்காகவே ஃபஸ்ட்டு நான் இதை பண்ணேன். எனக்கு இந்த கிளாஸில் வந்து நான் டெய்லி காலையில் எந்திரிக்கிறேன்னும் போது வீட்லேயே வந்து எல்லாரும் கேட்கறது கேட்ட கேள்வியே அதுதான், நீ தூங்குறதே கிடையாது ஒழுங்காகவே, நீ என்ன காலையில் எதுக்கு உனக்கு இந்த கிளாஸ், எதுக்கு இதை போய் சேர்ற அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே எனக்கு ஆக்சுவலி வந்து, அப்போ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஸ்டாப் பண்ணுறாங்க, அதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் வந்து நான் இந்த கிளாஸ்க்கே வந்து ரெகுலராக, ஈவன் நான் ரொம்ப நாள் ஆச்சு ஒழுங்காக வந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம்லாம் தூங்கி, 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் தூங்குறது தான். பட் நான் வந்து ஏன்னா எனக்கு கண்டினியூஸாக ஷெடியூல் இருக்கும், இந்த கிளாஸை முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த ஷெடியூல் இருக்கும், அடுத்த ஷெடியூல் இருக்கும், அது மாதிரியே போயிட்டுருக்கும் லைஃப். பட் வந்து எனக்கு வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணி அதை வந்து கொண்டு போகிற விதத்தில் வந்து எனக்கு எல்லா விஷயத்துலையுமே பக்குவப்படுத்தி இருக்கு இந்த கிளாஸ். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். என்னன்னா பஞ்சாங்கத்தை பற்றி எதுவுமே தெரியாது. சரி, அந்த ஃபர்ஸ்ட் டே அவங்க சொல்லும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த மாதிரி பேசிக் லெவலாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஈடுபாடு அதில் வந்து வந்தது. அது இல்லாமல் ஒவ்வொரு கிளாஸுமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதுலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அது இல்லாமல் இந்த ஆப்பை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இதை பற்றி பார்க்கணுன்னாவே வந்து உட்காந்து ஃபுல்லாக வந்து இந்த யூஸ்வலாக அந்த டெவலப்மெண்ட் டீம் ஒரு ஆப் டெவலப் பண்ணுறாங்கன்னா அந்த டெஸ்டிங் டீம் வந்து நோண்டு 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 நோண்டுவாங்க அந்த ஆப்பை. அந்த மாதிரி உட்காந்து நோண்டு நோண்டு நோண்டினோன்னாவே இதை பற்றி அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ வேஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்கன்னா, அப்போ வந்து இது ஒரு ரெக்குயர்மெண்ட் கொடுக்குறவருக்கு வந்து எவ்வளோ ஒரு நாலேஜ் இதில் இருக்குன்றதை வந்து கொடுக்கறது மட்டும் கிடையாது, அதை எவ்வளோ அழகாக வந்து அதை வந்து ப்ரெசன்ட் பண்ணணுன்ற ஒரு அந்த தேர்ட் ப்ராசஸ் அவருக்கு இருக்குன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒரு இது. அது இல்லாமல் ஒவ்வொரு கிளாஸ்லையுமே எந்த குருமார்கள் வந்து கிளாஸ் எடுத்தாலும் சரி, அதை ரொம்ப நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணுறாங்க.
நீங்க நடுவுல எதுவா இருந்தாலும் கேள்வி கேட்காதீங்க, கடைசியில கேளுங்க. ஏன்னா ஒரு ஒரு கேள்வியும் எடுக்கும்போது ஒருத்தருக்கு ஒரு சின்ன, நம்ம ஒரு 2 நிமிஷத்தை வந்து அந்த அவங்க சொல்றத விட்டுட்டோம்னா அடுத்தது வந்து நமக்கு ஒன்று அது கேள்வியாக தான் போகும். அப்படி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு 400 பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா கிளாஸ் போகவே போகாது. ஸோ அதை வந்து ரொம்ப வெல் டிஃபைன்டாக வச்சிருக்கிறாங்க இங்கே. ஆக்சுவலாக இந்த இந்த கிளாஸ்ல இப்படி தான் இருக்கணும், இது முடிச்சதுக்கப்புறம் இந்த நேரம் உங்களுக்கு தரும், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்களுக்கு அதுக்கான நேரத்தை ஒதுக்குறோம், எல்லா விஷயங்களுமே கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக. என்னென்னா நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஜோசியம் பற்றி இதுவே பண்ணாத ஒருத்தன், நானே நிறைய பேர்கிட்ட வந்து ஏதாவது ஒன்று பேசுனா வந்து நம்மளை ஏதாவது இப்போ போய் உன்னோட இது டேட் ஆஃப் பர்த்தை கொடு, நான் உனக்கு என்னென்னு பாஸ் சொல்கிறேன்னு சொன்னால் கிண்டல் பண்ணுவாங்கன்றதுக்காகவே கரெக்டாக என்ன சொல்லுதுன்னா நீ சொல்லு முதல்ல நான் சொல்கிறேன் உனக்குன்ற மாதிரியே கேட்டு 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 நிறைய பேர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கி நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது, முதல்ல வந்து நீங்கள் எதுக்கு இது போய் படிக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டவங்களாம் இப்போ அவங்களே ஃபோன் பண்ணி என்கிட்ட வந்து இந்த மாதிரி வருது, இப்போ இந்த மாதிரி கேட்குறாங்க எதனால இருக்கும் அப்படின்ற ஒரு இது ஒரு கேள்விகள் வந்து என்னை கேட்கும்போது எனக்கே வந்து ஓகே இன்னும் நம்ம படிக்கணும், நம்ம அதுக்காக இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கு. அது முக்கியமாக வந்து என்னோட ட்யூட்டர் வந்து சாந்தகுமார் சாரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இங்க என்னன்னா அவர் வந்து நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டேன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னை கேட்பார், நீங்கள் ஏன் வந்து இதெல்லாம் இன்வால்வ் ஆக மாட்டேறீங்க, நீங்கள் ஏன் வந்து உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேறீங்க. அதாவது வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒவ்வொருத்தர் மேலே வந்து ஒரு அக்கறை எடுத்து அவங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து அவர் நிறைய அந்த ஹோம்ஒர்க்லாம் கொடுக்கும்போது நான் வந்து அவருக்கு ஆன்சர் பண்ணாமல் இருந்தேன். ஒரு தடவை வந்து அவரே கேட்டார், நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எனக்கு ஒரு பயம் தான், நான் கரெக்டாக பண்ணுறேனா இல்லையான்னு தெரியல, இதெல்லாம் என்ன இருக்குது நீங்கள் தைரியமாக போடுங்க எனக்கு தானே சொல்கிறீங்க அப்படின்னு உடனே ஒரு ஜாதகத்தை எடுத்து ஃபுல்லாக அதை இது பண்ணி டிஸ்கிரைப் பண்ணி அவருக்கு ஃபுல்லாக அவர் கேட்டதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ண உடனே வந்து பயமாக அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார். ஸோ அது வந்து என்னென்னா நம்மளை வந்து அவங்களோட டைம் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தருமே இண்டிவிஜுவலாக வந்து ஒருத்தருமே அவங்க வந்து பார்க்குறாங்க ஆக்சுவலாக, அதை பார்த்து நமக்காக ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஒரு தயக்கத்தை எல்லாத்தையுமே சரி பண்ணி நம்மளை வந்து அங்கே கொண்டு வராங்க. அந்த இது வந்து சும்மா ஒரு சாதா விஷயம் கிடையாது ஆக்சுவலாக, அது அவங்களுக்கு இருக்கிற ஒரு பயங்கரமான நம்பிக்கை, அவரோட அவங்க குரு மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை, அதை வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உண்மையாகவே வந்து இதுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப 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 தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ட ராவன் சாருக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லுவேன். ஆக்சுவலாக அடிக்கடி அவருக்கு அந்த மெசேஜ் போடுவேன், ஆனால் உங்களால தான் நான் இதை கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரிலேட்டிவ்ஸ் பிள்ளைற மட்டும் தாங்க சார் பேசுகிறேன் ஆக்சுவலாக, இன்னும் வந்து அந்த கான்ஃபிடென்ட் வந்து இருக்குது, பட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போய் கேட்குறதே வந்து அவங்கக்கிட்ட கேட்குறோன்னா என்னென்னா இவன் திடீர்னு வந்து நம்மக்கிட்ட வந்து டைம் இதெல்லாம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு பார்த்து பார்த்து சொல்கிறேன் சார், வீட்டில் முக்கியமாக ஒய்ஃப்க்கு சொல்லுவேன், அப்புறம் சிஸ்டர்லாம் என் தம்பி அவங்க வீட்டில், அதாவது என்கிட்ட வந்து ஒரு ஒரு 10 ஜாதகம் இருக்குது ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்டோடது, அதை வச்சு நான் பேசுவேங்க சார்.